வெல்கம் பேக் டு V2K ஃபோட்டோகிராஃபி. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கலர் கலிபிரேட்டர் மானிட்டர். ஸோ ஈஸோலேருந்து வந்திருக்க கலர் எச் சீரியஸ், அதில் CS2410. ஸோ இந்த மானிட்டர் தான் அது. இந்த மானிட்டர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மானிட்டர். இந்த மானிட்டர் வந்து ப்ரீ கலிபிரேட்டர் மானிட்டர், அதாவது இந்த மானிட்டர் வந்து மேனுஃபேக்சரிங் முடிஞ்சு ஃபேக்ட்ரி விட்டு வெளியே வரும்போதே இதுக்கு தேவையான கலர்ஸை வந்து ப்ராப்பராக கேலிபிரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் இந்த மானிட்டர் கூட வந்துடும். ஓகே, இந்த மானிட்டர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துரும். இதோ ஒரு குயிக் அன்பாக்சிங். ஈஸோங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கலர் கேலிபிரேட்டர் மானிட்டர்ஸ். இது வந்து நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் ஈஸோ பிராண்ட் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ நமக்கு இப்போ யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மானிட்டருக்கு பவர் கேபிள் முக்கியமானது. பவர் கார்ட் போகிற வச்சிடுறேன். பவர் கார்டுக்கான கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மானிட்டர் ஸ்டாண்ட் இருக்குது இதில். ஸோ மானிட்டரை வந்து நம்ம டேபிள் வளைச்சு பேலன்ஸ் பண்ணுறக்காக ஸ்டாண்ட்ஸ். அகெயின் மானிட்டரோட பேஸ் ஸ்டாண்ட். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்காக ஒரு யூஎஸ்பி டைப் பி டூ, ஒரு யூஎஸ்பி 3.0 ஒரு போர்ட் இருக்குது. ஓகே, இது கூடவே டிபி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே போர்ட்கான கேபிள் கொடுத்துருக்காங்க, இதையும் வச்சுருவோம். A few moments later. Just. So, monitor in place. Ready? இந்த மானிட்டரை நான் ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் கலர்ஸ் எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ரெசல்யூஷன், இவங்க கிளைம் பண்ணுற ஸ்டாண்டர்ஸ் எந்த அளவுக்குலாம் இருக்குங்கிறத நான் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக் கழித்து பார்ப்போம். இந்த மானிட்டரோட போர்ட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் டிஸ்பிளே போர்ட் இருக்குது, HDMI போர்ட் இருக்குது, DVI போர்ட் இருக்குது, ப்ளஸ் ரெண்டு யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம பென்ட்ரைவ், கீபோர்ட், மானிட்டர் ஆக்சரிஸ் இந்த மூலம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மானிட்டரை CPU கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மானிட்டருக்கு பவர் சப்ளை கேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பவர் சப்ளை பண்ணிட்டு மானிட்டர் ஆன் பண்ணால் இந்த மானிட்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மானிட்டர் வந்து ஒரு ஃபுல் HD மானிட்டர். ஸோ 1920x1200. ஸோ 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்துட்டோம்னா 92 பிக்சல் பிபிஐ பர் ரேஞ்ச் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல ஒரு ரீசனபிளான ரேஞ்ச் தான். அதே மாதிரி இது வந்து ஒரு 24-inch பேனல் உள்ள மானிட்டர், 16:10 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இந்த மானிட்டர் வந்து ஃப்ளிக்கர் ஃப்ரீ. ஸோ இந்த மானிட்டர் வந்து ஃப்ளிக்கர் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ப்ரோக்ரஸிவ் சிக்னல் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மானிட்டர் வந்து ஃப்ளிக்கர் ஆகாது. ஸோ நம்ம ஃப்ளிக்கரிங்காக தெரியும், லைட்டு கொஞ்சம் விட்டுவிட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மானிட்டர் ஃப்ளிக்கர் ஃப்ரீ. ஸோ இதுவே ஒரு நல்ல விஷயம். முக்கியமாக நம்ம ஃபோட்டோ வீடியோ எடிட் பண்ணும்போது நம்ம ஃப்ளிக்கரிங் இருந்தால் அது நமக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக, கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ ஃப்ளிக்கர் ஃப்ரீங்கிறதே ரொம்ப அருமையான விஷயம். அதே மாதிரி இந்த மானிட்டர் வந்து 100% sRGB கலர் சப்போர்ட் பண்ணும். ஸோ கலர்ஸில் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ sRGB, அடோப் RGB, டிஸ்பிளே P3, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. sRGB கலர்ஸ் தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நம்ம வெப்சைட்ஸ் மாதிரி நிறையா பக்கம் மோஸ்ட்லி 95% மேலே வந்து நம்ம sRGB கலர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த கலர்ஸை இந்த மானிட்டரால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறதே ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஸோ இதில் வந்து 100%க்கான கவரேஜ் இருக்குது. ஸோ மற்ற மாயிண்ட்ல வந்து 95-96 இருக்கும். ஸோ அது ஈஸியாக அட்டைன் பண்ணிடலாம். பட் அந்த 100%ங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அது இந்த மாயிண்ட்ல அட்டைன் பண்ணியிருக்கிறதே ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ப்ளஸ் இந்த மாயிண்ட்ரை வந்து சாஃப்ட்வேர் கலிபிரேட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாயிண்ட்ரு கூடயே ஒரு சாஃப்ட்வேர் வருது, அந்த சாஃப்ட்வேர் பேர் கீழே போடுறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக உங்களால் கலர்ஸ் கலிபிரேட் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு ஃபுல்லாக ப்ராப்பராக கலிபிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேட்டா ஸ்பைட்ரெக்ஸ் அந்த மாதிரி அந்த எக்ஸ்டர்னல் கலர் கலிபிரேட்டிங் டிவைசஸை வாங்கி நீங்கள் இந்த மானிட்டரை வந்து ப்ரொஃபஷனலாக கலர் கேல்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். அப்படி பண்ண அந்த கேல்குலேஷன் வேல்யூவை நீங்கள் உங்களோட மானிட்டரில் ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரீசெட் 1, 2, 3 மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மானிட்டர் கூட சில ப்ரீசெட்ஸ் இருக்குது. இது போக நம்ம யூஸ் பண்ணுற அந்த யூசர் ப்ரீசெட்ஸையும் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த மானிட்டர்லேயே பிளாக் அண்ட் ஒயிட் மோடும் இருக்குது. ஸோ நீங்கள் டக்குனு ஒரு இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்கணும்னா மானிட்டர் ப்ரெஸ் பண்ணி டக்குனு ஈஸியாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாயிண்ட்டில் வந்து 178 degree ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குங்கிறாங்க. ஸோ நம்ம எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் கிளாரிங் பெருசாக இருக்காது, 178 degree ஃபீல்ட் ஆஃப் வியூ கவரேஜ் இருக்குன்றிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இதில் ஆன்டி கிளாரிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஏதாச்சும் நம்ம லைட் எகென்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரி டைமில் வந்து கிளாரிங் பெருசாக இருக்காதுன்னு சொன்னாங்க. நம்ம பார்த்த வரைக்கும்
ஓகேஷாக இருக்குது, ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த கிளாரிங் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நமக்கு இது கூட வந்து ஒரு ஷேடிங் ஹூடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹூடு போட்டோம்னா இந்த மானிட்டர் மேலேருந்து எந்த விதமான லைட் படாத வகையில் அது பிளாக் பண்ணிக்கும். இப்படி நம்ம கேமராவோட லென்ஸுக்கு ஒரு லென்ஸ் ஹூட் போடுவோமோ அதே மாதிரி இந்த மானிட்டருக்கு ஒரு ஹூடு, இந்த மானிட்ரு இது கூட இந்த காம்போவும் இந்த ஹூடு வந்துடுது. இது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த மானிட்டர் நம்ம ஹரிசோனலாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், வெர்டிகலாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வேணும்னா வேணுங்கிற ஆங்கிளில் திருப்பிக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த பேஸ்மே வந்து ரொட்டேட்டபிள் பேஸ் தான். ஸோ நமக்கு வேணுங்கிற இதில் வந்து திருப்பிக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வரைக்கும் ஈஸியாக திருப்பிக்க முடியுது, அதுக்கு மேலே போனால் அது வந்து ஹார்ட் ஸ்டாப் மாதிரி லாக் ஆயிடுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். முக்கியமாக இந்த மானிட்டர் நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, உங்கள் ஒர்க்கை நீங்கள் மற்றவங்களை ஷோகேஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோஃபர் இருக்கீங்க, உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் பார்த்து ஒர்க் பண்ண கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட்லேயே ரெப்ளிகேட் ஆகணும். இல்லை இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல் வந்து உங்களை கிளைண்ட் ஃபோனில் கிளைண்ட் டிஸ்பிளேலையும் அதே மாதிரி ப்ராப்பராக இருக்கணும்னா அந்த இடத்துல கலர்ஸ் ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ உங்கள் கிட்ட அந்த எஸ்ஆர்ஜிபி மானிட்டர் இருக்குது, நீங்கள் அந்த மானிட்டரில் ப்ராப்பராக கலர் கல்வெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பு வரக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது மூலமாகவே உங்களோட அவுட்புட் இன்னுமே நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட ஸ்டூடெண்ட் மீட் பண்ணுறது இருக்கும். பாய்.